எஸ் ராஜமௌலி இப்போ உலகம் முழுக்க பிரபலமான இயக்குனர். அவரோட இயக்கத்துல வெளிவந்த பாகுபலி இரண்டாம் பாக படம் இந்திய பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி ரூபாய் வசூலிச்ச முதல் படங்கிற பெருமையை பெற்றிருக்கு. அதே மாதிரி ராஜமௌலியோட திரைப்பயணத்துல முக்கிய படமா அமைஞ்சது மகதீரா. இந்த படத்தோட தயாரிப்பாளரோடு ராஜமௌலி சண்டை போட்டதா கூறப்பட்டது. அதனாலதான் அவர் அந்த படத்தோட 100வது நாள் விழாவில கூட கலந்துக்கல. உண்மையில என்ன பிரச்சனைன்னு இப்போ ராஜமௌலி ஒரு பேட்டியில விளக்கமா தெரிவிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் மகதீரா படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கணக்கு மீடியாக்களுக்கு போலியா தெரிவிச்சாரு. படம் நல்லா வசூல் ஈட்டினாலும் பப்ளிசிட்டிக்காக 20% அளவுக்கு அவர் உயர்த்தி சொன்னது எனக்கு கடும் கோபத்தை உண்டாக்குச்சு. அது மட்டும் இல்லாம 100 நாள் ஓடணுங்கிறதுக்காகவே செலவு செஞ்சு அந்த படத்தை தியேட்டர்ல ஓட்டினாரு. இந்த விஷயத்துல எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த படத்தோட 100வது நாள் விழாவில கூட நான் பங்கேற்கலன்னு டைரக்டர் ராஜமௌலி அந்த பிரச்சனைக்கான தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.